சிக்கு சிக்கு கொத்து கொத்தா முடி கொட்டி சிக்கு சிக்கு சீப்புல பாரு முடி சிக்கி சிக்கு சிக்கு தண்ணியில உப்பு பொடுகுக்கு சிக்கு சிக்கு ஈரும் தேனும் பெருகிச்சு அழகு காக்குழல் அலங்காரமே ஒட்டாத ஒட்டாத ஜவரி முடியே. எவ்வளவு முடி இருந்துச்சு, இப்படி கொட்டி போச்சே, பூரா முடியும் கொட்டி போச்சு. எங்க அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தேனோ அன்னைக்கு போச்சு என் முடி பூரா. வாட்டர் ஆட்டு தாங்க முடியலையே, அளப்புற அளப்பு. இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், முடிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வாஞ்ச, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூப்பிட கூப்பிட காதுல விழுகாத மாதிரி இருக்கா பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காள் இந்த மேனா மினிக்கி? நினைச்சேன் மினிக்கிட்டு தான் இருப்பான்னு. இருக்கட்டும், இப்ப காதுல விழுகுதா இல்லையாஞ்ச? இங்க வாரியா இல்லையா? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற, மதிப்பு மரியாதை இருக்கா உனக்கு? என்னத்த இந்த வாரே, நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா இந்த கிழவிக்கு பொறுக்காது. என்னத்த சொல்லுங்க. ஏஞ்ச இம்புட்டு நேரம் கூப்பிட்டு இருந்த, என்னஞ்ச பண்ணிட்டு இருந்த? இந்த ஆறடி கூந்தலை பாத்துக்கிட்டு இருந்தியாக்கும். இம்புட்டு முடிய வச்சுக்காத, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு கொஞ்சம் வெட்டு என்ன கேக்குறியா? எங்கேயாவது என்னது முடிய வெட்டணுமா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? கூந்தல் நீளமா இருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு எவ்வளவு வயித்தறிச்ச புடிச்ச வழுக்கத்தலக்காரி சொல்லியிருப்பா. அதை நம்பிக்கிட்டு என்னையெல்லாம் வெட்ட சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. ஏன் உங்களுக்கு முடி கம்மியா தானே இருந்துச்சு? நீங்க என்ன கோடி சரியாவா இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. என்னமோ போ, இந்த காலத்து பிள்ளைங்க எங்க பெரியவங்க பேச்சு கேக்குறீங்க? சரி, மிளகா பொடி அரைக்கணும், போய் அரைச்சிக்கிட்டு வா. அதுக்கு முன்னாடி உங்க மாமனாருக்கு போன் பேசணும். போன் போட்டு கொடு, எனக்கு தான் அந்த போன்ல போட தெரியாதே. கிழவி எதுக்கு போன் கேக்குது? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சோழி என் குடுமி சும்மா ஆடாது, கண்டுபிடிப்போம் என்னன்னு. இந்தாங்கத்த போன் போட்டுட்டேன். எங்க எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் போட்டேன். அவ இருந்தா பேச முடியாது. அவளை பத்தி வெளியே போனா, அதனாலதான் போன் போட்டு பேசுறேன். ஆமா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டனா? நீங்க என்ன சொன்னீங்களா? நம்ம ரெண்டாவது பையனுக்கு அந்த நாரச்சிரிக்கையோட தங்கச்சிய பொண்ணு கேட்கலான்னு சொன்னீங்களா? வேற பொண்ணே கிடைக்கலையா ஊர் உலகத்துல உங்களுக்கு? அவ தான் நான் கிடைச்சா, அவ நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அவ பெரியவங்களை மதிக்கிறதும் இல்ல, கொஞ்சம் கூட மட்டு மரியாதையும் இல்ல. அவ குடும்பத்துல பொண்ணு எடுக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வேற நல்ல இடத்துல நம்ம மயனுக்கு நல்ல பொண்ணா பாத்துக்கலாம். என்ன, அப்புறம் நல்ல மிச்சத்தெல்லாம் வந்து பேசிக்குவோம். வைங்க போன. A few minutes later. அத்தா போன தாங்க. கிழவி என்ன பேசியிருக்குன்னு கேப்போம். அந்த நம்ம ரெண்டாவது பையனுக்கு அந்த நாளைக்கு இருக்கிற தங்கச்சிய பொண்ணு கேட்கலான்னு சொன்னீங்களா? வேற பொண்ணு கிடைக்கல ஊர் வரத்துல உங்களுக்கு? நீ எங்க ஐயாட்ட பேசுனத எங்க ஆத்தா காரி ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. ஊத்துன கஞ்சிக்கு ஒட வச்சுக்கிட்டப்போ இங்குட்டு வேலை பாத்துருக்காள் அந்த பித்த சிரிக்கி. இன்னைக்கு ஒரு வரி பண்ணாம விட மாட்டேன் அவளை. எஞ்ச என்ன பண்ற பாரு, இந்த முடிய வச்சுக்கத்தான் இந்த ஆட்ட ஆடுன. கண்டுபிடிச்சிட்டாலே